அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன்லைன் மூலயமா கிளாஸ் எடுக்கிறனால குழந்தைங்களோட கண் அஃபெக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது, ஸோ பயப்படாதீங்க. அந்த அப்புறம் வந்து ஃபோனை வந்து அதிகமாக எதனாலனா குழந்தைங்க வந்து ஃபோனை அதிகமாக பார்ப்பாங்க. ஃபோனில் தான் கிளாஸ் எடுக்கிறனால ஃபோனு லேப்டாப்பு லேப்டாப்லேயும் அதிகமாக பார்ப்பாங்க. நல்லா கண்ணை முழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க, ஏன்னா 24 மணி நேரமும் அந்த கண் வந்து அதிலே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண் வந்து அஃபெக்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. கண்ணை கசக்குவாங்க, கண்ணை அப்படி கசக்கும் போது கண்ணில் வந்து அதிகமாக பெயின் வர ஆரம்பிச்சிரும். அப்படி கண் பெயின் ஆயிடுச்சுன்னா கண்ணிலேருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிரும், கண்ணில் அதிகமாக நீர் வடிய ஆரம்பிச்சிரும். அப்படி நீர் வடிஞ்சிச்சுன்னா கண் வந்து எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிரும், அதிகமாக அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இது வராமல் தடுக்கணும்னா நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்ணிலேருந்து உங்கள் குழந்தைய பாதுகாக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கண்ணை நல்லா மூடி மூடி திறக்கணும், கண்ணை நல்லா ஃபுல்லாக மூடிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு எழுத்தே ஃபுல்லாக மூடிடணும், மூடினதுக்கப்புறம் திறக்கணும், அதாவது ஃபுல்லாக மூடி மூடி திறக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, கண்ணுக்கு நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், நல்லா கண்ணை ஃபுல்லாக மூடிடணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு ரெண்டு புருவமும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற மாதிரி கண்ணை ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு எக்ஸசைஸ் செய்யணும், ரைட் சைட் 3 டைம்ஸும் அண்ட் லெஃப்ட் சைட் 3 டைம்ஸும் கண்ணை நல்லா உருட்டணும். கண்ணை நல்லா உருட்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து கண்ணை கழுவணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம குழந்தைங்களோட கண்ணை நம்ம பாதுகாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.